எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு எப்படியோ நம்மளுடைய நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் 11 பாயிண்ட் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 நாட்களில் மட்டும் 239 பாயிண்ட் நம்மளுடைய நிஃப்டி ஏறி வர்ற சனி ஞாயிறு அருமையாக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை வாழ்த்தி வழி அனுப்பிச்சு வச்சிருக்கே. நாளைக்கெல்லாம் சாட்டர்டே ரெஸ்ட் எடுத்து குப்பரப்படுத்துக்கலான்னு பார்க்குறேன். திடீர்னு குழந்தைகள்லாம் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு லீவு அப்படின்னாங்க, கோகுலாஷ்டமி அப்படின்றதுனால. உடனே நம்ம போய் மார்க்கெட்டில், நம்ம மார்க்கெட்டில் எங்கேயாவது லீவ் விடுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தேன், ஒரு லீவும் கிடையாது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த 15ஆம் தேதிக்கு லீவ் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். நான் போயிட்டு கிளியரிங் ஹாலிடே ஏதாவது இருக்கா, ஒருவேளை பாம்பேயில் லீவ் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது மகாராஷ்டிராவில் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இப்போ வரைக்கும் கிளியரிங் ஹாலிடேவும் காமிக்கல, ட்ரேடிங் ஹாலிடேவாகவும் காமிக்கல. ஆக மொத்தம் நம்மளுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் இருக்குது. நண்பர்களே, மிண்டா கார்ப்னு ஒரு ஷேர், அந்த பேரை கேட்டாவே கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன ஜெண்டா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி 20% இன்னைக்கு ஒரே நாளில் ஏறி இருக்கு. இத்தனைக்கு காலையில் வெறும் 538 ரூபா இருந்த ஷேர் 645 ரூபா வந்திருக்கான். இவன் போகிற வேகத்தை பார்த்தா 1000 ரூபாயை பார்க்காம விடமாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிண்டா கார்ப் இன்னைக்கு 20% ஏறி இருக்கு. அதில் இந்த மாதிரி 20% ஏறக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் ஓப்பனிங்லேயே அப்பர் ஃப்ரீஸ் அடிப்பானுங்க. ஆனால் இவன் காலையில் ஃப்ளாட்டாக ஆரம்பித்து மெதுவாக ஏறி 20% ஏறியிருக்கான். இந்த ஷேரை மட்டும் யாராவது கையில் இல்லாமல் விற்று வச்சுட்டு வாங்காமே விட்டுருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் நல்லா பெரிய துண்டை வாங்கி போட்டுட்டு மூளையில் போய் உட்காந்துக்கணும். ஏன்னா ஆக்ஷன் பெனால்ட்டிலேயே கிட்டத்தட்ட 20-30% கழட்டி விட்டுருவானுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த பிசிபிஎல் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சொகுசான வருமானம். கடந்த 6 மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 65% லாபம் 6 மாதத்தில். இன்னைக்கு கூட 10% மேலே ஏறி ரொம்பவுமே சொகுசான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த பிசிபிஎல் அப்படின்ற ஷேர். இந்த சமயத்தில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த விதமான தொல்லையும் கொடுக்காத ஒரு ஷேர் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒவ்வொரு ஷேரு கையில் ஒரு 10,000 கோடியை ஃப்ரீ கேஷாக வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுக்கிறோம், அந்த கம்பெனியில் ஒரு 10,000 கோடி ஃப்ரீயாக கேஷ் இருக்குது அப்படின்னா, அந்த அப்போ அந்த கம்பெனி அழிஞ்சு போயிடுமா? இல்லை அவன் தான் நம்மளுக்கு தொல்லை கொடுக்க போகிறானா? அதாவது நம்ம ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் போட்டு எடுக்கிறேன், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 10,000 கோடி அப்படின்றது கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு எடுக்கிறோம்னு வச்சிங்களேன், மொத்தமே எத்தனை கம்பெனி வருது? 6,000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 27 கம்பெனி தான் எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம எப்போவுமே நிலச்சி நிற்கக்கூடிய கம்பெனியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ இந்த கம்பெனியை கடந்த 3 வருஷமாக எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தது அப்படின்ற மாதிரி நான் ஆர்டர் போடுறேன். அந்த 27 கம்பெனியில் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வருஷமான 100% சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கான். கடந்த 3 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே 100% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ மொத்த 27 கம்பெனி, இந்த 27 கம்பெனியும் பாருங்கள் எல்லாமே நல்லா தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இந்த ஐடிசியெல்லாம் கடந்த 3 வருஷத்தில் வருஷமான 35% கணக்கு போட்டு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். எவனாவது ஒருத்தனாவது சோடை போகக்கூடிய ஆளாக இருக்காளா? ஒருத்தன் கூட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 12% அப்படின்றது அசால்ட்டாக சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வருமானம், அந்த 12% கம்மியாக. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு, இந்த டெக் மஹிந்திராவெல்லாம் கடந்த 3 வருஷத்தில் வெறும் 3% தான் சம்பாரிச்சு கொடுக்குறதா காட்டுறான். அட பாவி, உண்மையிலேயே கடந்த 3 வருஷத்தில் நீ அவ்வளோதான் சம்பாரிச்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க அண்ணே, அப்படி தான் பண்ணி விட்டேன் நான் அப்படின்ற மாதிரி 2021 அப்புறம் அது பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல, வருஷமான 3% தான் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இன்ஃபோசிஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யார் 3 வருஷம் வேடிக்கை பார்க்க சொன்னது, அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றத ஒரு உச்சியில் எடுத்துட்டா கீழே வரையில் அப்புறம் ஏவரேஜ் பண்ணி ஜெயிக்க வேண்டியது தானே? அதே மாதிரி தான் இந்த விப்ரோ, கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த விப்ரோ எல்ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அவன் தான் கம்பெனி மூட போகிறதுலையும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கையில் 10,000 கோடி வச்சுக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு திரியிறான். அப்போ பயம் இல்லாமல் இதெல்லாம் இந்த இடத்துல யாராவது வாங்கி மாட்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏவரேஜ் பண்ணி பார்க்க வேண்டியது தான். எல்ஐசி அதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி 800 ரூபாய் ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கியிருக்கான், 500 ரூபாயெல்லாம் போயிருக்கான். அப்போ 500 ரூபாய்க்கு பிடிச்சிருந்தா 1000 ரூபாய் ஏங்க, அந்த கம்பெனி திவாலே ஆகாது. அப்போ அதெல்லாம் போய் தைரியமாக பிடிக்க வேண்டியது தானே? ஆக நம்மகிட்ட ரொம்பவுமே பணம் கம்மியாக இருக்குது,
ஒரு 30 கம்பெனி தான் நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னா அந்த 30 கம்பெனியும் நம்மளை எந்த காலத்துலேயுமே தொல்லை பண்ணக்கூடாது. அவன் கையில் எப்பவும் ஒரு 10,000 கோடி பணத்தை அவன் ஃப்ரீ கேஷை வச்சுக்கிட்டு சுற்றணும் அப்படின்னா அப்போ இது போன்ற 27 கம்பெனிகள் மேபி தொடர்ந்து எதிர்காலத்தில் பணம் சம்பாரித்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகளாக தான் நான் வாழ்க்கையில் பார்க்குறேன். அப்படியே இதை வாங்கினதுக்கப்புறம் கீழே போகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்க என்ன பண்ணணும், கீழே போய் மோஸ்ட்லி ஏவரேஜ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முத்தான கம்பெனிகள் 10,000 கோடிக்கு மேலே பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 27 கம்பெனிகள் தான். இது போன்ற கம்பெனிகளில் பணம் போட்டு அங்கிருந்தே நீங்கள் பணம் போட்ட இடத்துலருந்தே ஏறினாலும் சந்தோஷம்தான். பணம் போட்டதுலேருந்து ஒரு 20-40% கீழே இறங்குச்சுன்னா அங்கே கொண்டே பணத்தை போட்டு அங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ என்றைக்காவது ஒருத்தர் வந்து யோசிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் நான் வாங்கின ஷேர் அழிஞ்சே போகக்கூடாதுன்னா இந்த 6,000 ஷேரில் இந்த 27 ஷேர் இந்த மாதிரி பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு சுற்றுதுக அழியறக்கு வாய்ப்பே கிடையாது. ஆல் கார்கோ அப்படின்ற ஒரு ஷேர், அந்த ஷேரில் என்ன நியூஸ்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கு. இந்த ஷேர்லாம் வந்து ரொம்பவுமே அடியாளத்தில் படுத்து கிடந்தது சில நாட்களுக்கு முன்னாடி, 60 ரூபா ரேஞ்சில் படுத்து கிடந்துட்டு இருந்தால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி 60 ரூபாயிலிருந்து இன்றைக்கி பள்ள காட்டிட்டு 70 ரூபாயில் வந்து 72 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனியெல்லாம் ஏதாவது லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டர்னுடைய லாஸை கம்மி பண்ணி ப்ராஃபிட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ இந்த கம்பெனி சமீபத்தில் 60 ரூபா ரேஞ்சிலே சுற்றிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி 72 ரூபா வந்துட்டான். என்ன அதிசயம், காண்பது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரி இந்த இன்ட்ராக் பில்டிங் ஐபிஓ நிறைய பேர்த்து கிடைச்சிருக்கிறதா கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதுலேயும் ஒரு நண்பர் 105 ஐபிஓக்களுக்கு மேலே அப்ளை பண்ணி இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ஒரு லாஜிக் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா திடீர்னு அது நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு மேபி இந்த இன்ட்ராக் ஐபிஓவோ அல்லது ஓரியன்ட் டெக்னாலஜி ஐபிஓவோ அல்லது அடுத்து வரக்கூடிய ஐபிஓவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐபிஓ கிடைக்கத்தான் போகுது அப்படின்ற மாதிரி என்னுடைய அர்த்தம். இப்படி தான் ஒரு இடம் எங்கள் மேனேஜர் வாயை வச்சார், ஆஸ்திரேலியா இந்தியா கூட தோக்கவே இல்லை சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களா, அப்படின்னா அது தோக்கக்கூடிய நேரம் நெருங்கி வருது தம்பின்னார். அவர் வாய் வச்ச மாதிரியே அந்த ஆஸ்திரேலியன் நம்மகிட்ட ஒரு இடம் தோற்று போச்சு வேர்ல்டு கப்பில். அது மாதிரி அந்த நண்பருக்கு கூடிய விரைவில் சீக்கிரமாக ஒரு ஐபிஓ கிடைக்கத்தான் போகுது அப்படின்ற மாதிரி என்னுடைய எண்ணம். இந்த சமயத்தில் ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ அவனு இன்றைக்கி வந்து க்ளோசிங் 23 ஆகஸ்ட் அதனுடைய இது முடியுது. இவனுடைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அடங்கப்பா, ஒரே ஒரு ஷேர் நான் தர்றேன் அப்படின்னா அதில் 69 பேர் போட்டி போடுறாங்க. யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஐபிஓ நிறைய பேர்த்துக்கு கிடைச்சதாக கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ கும்பா யாருக்குமே பெருசாக கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் கிடைக்கிறவங்க கமெண்ட் போடுங்க, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 30% மேலே லிஸ்டிங் கெயின் வரக்கூடிய வாய்ப்பாக காமிச்சிக்குது, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரி நிறைய ஷேர்கள் இறங்கி போச்சு. உண்மையிலேயே இந்த மாதிரி மார்க்கெட் ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகளிலே இன்னைக்கு பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அந்த வகையில் இந்த வராக் அப்படின்ற ஷேர் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னைக்கு 5% இறங்கியிருக்கா, இருந்தாலும் இந்த ஷேர்லாம் நேற்று திடீர்னு இருந்திருந்த மேனிக்கு 530 ரூபாயிலிருந்து 620 ரூபாயெல்லாம் போன பங்கு தான். இன்றைக்கி கடைசியில் போய் பார்த்தோம்னா சரிச்சு விட்டாங்க ஒரு 5%. 27 ரூபா ஒரு ஷேருக்கு இறங்கி 577 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் உருப்படாது, போர்ட்ஃபோலியோ உருப்படாது அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸை தான் வெறும் 0.05% அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸு, மிட் கேப் இண்டெக்ஸு, அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து -2 flat அப்படின்ற மாதிரி தான் முடிச்சு வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த போர்ட்ஃபோலியோவில் நிறைய பேர்த்துக்கு செலுசெலுப்பு அப்படிங்கிறதே இருக்காது, எல்லாம் நீட்டி படுத்த மேனிக்கு தான் இருக்கும். இனி என்ன பண்ணுறது, எப்படியோ மார்க்கெட் வந்து கடந்த 5 நாட்களில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்ட்டு போக வேண்டிதான். நண்பர்கள், இந்த சமயத்தில் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, நாம் எப்படி இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம் அது மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வெப்சைட்டுகள்லையே நீங்கள் போய் உங்கள் சைடு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கணும்ல, ஒரு நல்ல பங்காக நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னா அந்த காலத்துலலாம் ஏகப்பட்ட அனலைசிஸ் பண்ணும். சார்ட்டட் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ஸ்டாக் வாங்குறதுல பெரிய வித்துவானாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள்லாம் இந்த மாதிரி கண்டிஷன் எழுதியே நீங்களே பெரிய வித்துவானாயிரலாம். அதாவது நீங்கள் என்ன தான்
உடம்புல எண்ணெயை தடவிட்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும், அது நான் இல்லைன்னா சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு ஒரு நல்ல ஸ்டாக்கை எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்காக போய் பெயிண்ட் பார்த்து இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற சர்ச் பண்ணுறத விட கும்பலாக போய் ஒரு பிஇ ரேஷியோ வந்து ஒரு 20 கீழே இருக்கிற ஸ்டாக்குகளை எடுத்து கொண்டு வா அப்படின்ற மாதிரிலாம் கூட பார்த்து எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனர் வெப்சைட்டு சார்ட்டிங் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த சமயத்தில் என்னுடைய எய்ம் என்ன தெரியுங்களா நண்பர்களே, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஏன் பணம் போடுறேன் அப்படின்றத புரிஞ்சு தான் போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கோலோட தான் நான் போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பங்குகள்லையும் எவ்வளவு அசட் அலகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் என்னுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் எந்த ஒரு பங்கு வாங்கினாலும் 2% மேலே அது என்னை பாதிக்கக்கூடாது. ஒரு 10 லட்சரூபா வச்சுருக்கேன்னா அதில் ஒரு 2% என்ன 20,000 ரூபா. ஸோ எந்த ஒரு பங்குமே என்னுடைய 10 லட்சரூபா போர்ட்ஃபோலியோவில் அது 0 போகிற மாதிரி இருந்தால் அந்த 20,000 ரூபாய்க்கு மேலே தன்னிச்சையாக அவன் என்னை பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என் போர்ட்ஃபோலியோவில் முடிஞ்சால் நீ ஒரு 2% ஓட்டையை போட்டுக்க, அதுக்கு மேலே நீ 10 பைசா கூட என் போர்ட்ஃபோலியோவில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் பல வகையாக ரிஸ்க்கு நீங்கள் டாலரன்ஸ் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணலாம். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, நம்மளுடைய கனரா பேங்க் ஷேர் இல்லை, அவன் பாட்டுக்கு விளையாட்டு போல் ஒரு 7 ரூபா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். சமீபத்தினுடைய சப்போர்ட் ரேட் அதாவது 104 ரூபா ரேஞ்சிலிருந்து 105 ரூபா ரேஞ்சிலிருந்து அவன் பாட்டுக்கு 112 ரூபா வந்துட்டான். இன்னொரு 12 ரூபா ஏறி வந்துட்டான்னு வச்சிங்களேன், ஒரு 125 ரூபாய்க்கிட்ட வந்துட்டான்னா உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த 5-star பிஸ்னஸ் அப்படின்னு, நம்மளுக்கு சில ஷேர்களை பார்த்தா அவன் என்னமோ மேல் நோக்கி ஏறுற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தோணும், ஆனால் அவன் உண்மையிலேயே ஏறி வந்தான்னா தான் அது நடந்துதா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அந்த வகையில் இந்த 5-star பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அது சும்மா கண்ணில் பார்க்குறக்கு அவன் என்னமோ ஏறி வந்துடுவானோ அப்படின்ற மாதிரி நம்ம மனப்பால் குடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் கழித்து இவன் வந்துட்டானா இல்லையா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அது நடந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரிய வரும். ஸோ யார் வேணாலும் நினைக்கலாம், எந்த ஸ்டாக்கினுடைய சார்ட்டை போட்டு பார்த்தாலும் ஓகே இவனை பார்த்தா ஏதோ ஏறிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கு தோணலாம். ஆனால் உண்மையில் அது நடக்குதா இல்லையா அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். 6 மாதம் கழித்து பார்த்தா தான் இவன் மேலே போனானா இல்லை கீழே வந்தானா அப்படின்றது தெரிய வரும். இந்த சமயத்தில் வந்து EIH லிமிட்டெட் அப்படின்னு ஒரு ஷேர், அவன் பாட்டுக்கு சரசரன்னு கீழே இறங்கி நீட்டி படுத்திருக்கான். நம்ம என்னமோ எதுகை மோனையோடு பேசிக்கிட்டு இருக்கோம், பாம்பு மாதிரி சரசர என்று கீழே வந்தது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஷேர் இங்கே வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வழி என்ன அப்படின்றது தெரியும். ஏன் நாங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாயில் வந்து அது படுத்து கிடக்கு, உனக்கு சரசரன்னு பாம்பு மாதிரி இறங்குச்சோ அப்படின்ற மாதிரி அப்போ அவன் மனசு ரொம்ப வலிப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்டாக் என்ன பண்ணிகிட்ருக்கு கடந்த 10 நாட்களாக அப்படின்னு பார்த்தோம்னா, 2-1 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஆண்ட முன்னையத்தில் டக்கு நீங்கள் சப்போர்ட் எடுத்து பழையபடி 450 ரூபா வந்துருச்சுன்னா அவங்கெல்லாம் பல்ல காட்டி சிரிப்பாங்க. ஒருவேளை சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் டவுன் ஆகி கீழே 200 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல வாங்கியிருக்கோமா சரி அப்போ 220க்கு 100 இடம் ஏவரேஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஏவரேஜ் தான் பண்ணி ஆகணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நியூஸாக ரொம்ப முக்கியம். இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், அவன் கடந்த 3 வருஷமாகவே இப்போ கூட நம்ம பார்த்தோமே 10,000 கோடிக்கு மேலே கையில் பணத்தை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் 1 மாதமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இன்னையோட ஒரு டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது க்ளோஸ் ஆகுது. டிஃபென்ஸ் ஃபண்ட் அவன் எவ்வளவு கோடி புரட்டியிருக்காங்க தெரில, 200 கோடி புரட்டியிருக்காங்களா இல்லை 500 கோடி புரட்டியிருக்காங்களா. ஜென்ரலாக ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் வருதுன்னா ஏவரேஜாக ஒரு 500 கோடி பக்கமெல்லாம் பணத்தை புரட்டுறாங்க இந்த காலத்தில். அந்த வகையில் அந்த டிஃபென்ஸ் ஃபண்ட் ஒன்று வருது, புது நியூ ஃபண்ட் ஆஃபர் ஒன்று. அவங்க கலெக்ட் பண்ணிக்கிற பணத்தை இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் போட்டு இப்போ 4,800 ரூபாயிலிருந்து 5,600 ரூபா கொண்டு வந்து விட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ஷேர்ஸ் மேல் நோக்கி ஏறுதுன்னா அப்போ அது வந்து பலம் வாய்ந்து மேல் நோக்கி ஏறுதா இல்லை பலம் இழக்கிறதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த பஜாஜ் ஃபின்சர் அப்படின்றது கீழேருந்து நல்லா ஒரு ஷேருக்கு 100 ரூபா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அப்போ இவங்கிட்ட இன்னும் கொஞ்சம் பலம் வந்து இங்கிருந்து இன்னொரு 100 ரூபா ஏறப்போகுதா அல்லது பலத்தை இழந்து அடுத்து 100 ரூபா கீழே இறங்க போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.
அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாலகிருஷ்ணன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ஷேர் நல்ல அம்சமான ஒரு இடத்துல தான் இருக்கான். நல்ல அருமையாக சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். 2500 ரூபா இருந்தவன் இந்த வருஷத்துலேயேவும் 3500 ரூபா ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 1000 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவனால் மேலே நிற்க முடியல, தொடர்ந்து மொமெண்டம் இல்லை, டக்குன்னு 1000 ரூபா கீழே இறங்கி இப்போ 2 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மறுபடி ஒரு 1000 ரூபா ஏறி இந்த ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்துமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, மிகப்பெரிய ஆட்கள் தான் இந்த ஷேர்லாம் வச்சுருப்பாங்க, சும்மா எல்லாத்தினாலையும் வாங்க முடியுமா? அதாவது போஷ்னு ஒரு ஷேர் 32000 ரூபா ஒரு ஷேரே, சும்மா சாதாரண ஆளுகளில் அதை வாங்க முடியாது. அப்போ இந்த போஷ் அப்படின்ற ஷேர் கடந்த ஒரு வருடத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா ஒரு 77% நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். சம்பாரிச்சு கொடுத்துட்டு கடந்த 6 மாதமாக நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். மறுபடியும் இந்த ஷேர் இங்கிருந்து மறுபடி ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 3000 ரூபா மேல் நோக்கி ஏறுமா, ஒரு 10% ஏறி 35000 ரூபாயை தாண்டுமா அப்படின்ற கேள்வி வருது. ஒருவேளை இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறிச்சுன்னா பணம் படைத்த நண்பர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நண்பர்களே, இந்த பிஎஸ்சி ஷேர் என்ன நினச்சானே தெரில, ரொம்பவுமே அடிபட்டு சின்ன பின்னமாகி கிடந்தான். எங்கே 2000 ரூபா ரேஞ்சில் அங்கிருந்து பார்த்தோம்னா இப்போ ஆல்மோஸ்ட் 600 ரூபாய்க்கு மேலே சரசரன்னு ஏறி வந்துட்டான். ஸோ தொடர்ந்து இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 3200 ரூபா வருமா, அல்லது ஒரு முக்கியமான ஒரு கேட்டை போட்டு மறுபடி கீழே 2000 ரூபா வந்து மறுபடி என்னை வாங்கி சம்பாரிங்க அப்படின்ற மாதிரி மறுபடி ஒரு 2000 ரூபாக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் மேலேருந்து கீழே இறங்குதா, அல்லது இங்கிருந்தே மேல் நோக்கி ஏறி இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுதா அப்படின்றது ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். 6 மாதம் கழித்து மேலே போனாலும் இவனை பற்றி பேசத்தான் போகிறோம், கீழே போனாலும் இவனத்தை பேசத்தான் போகிறோம். ஆனால் என்னென்னா கீழே வந்துச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். சரி நண்பர்களே, நாளைக்கு லீவை போட்டு நான் குப்புறப்படுத்திக்கிட்டு சண்டே அன்னைக்கு கறி இஞ்சி சாப்பிட்டு நான் தெம்பாக வர்றேன். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.